நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சற்று முன் வெளியான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியாவில் மூன்றாவது அலை தொடங்கியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தற்பொழுது ஓமிக்ரான் தொற்று நாளுக்கு நாள் மிகவும் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவில் பல மாநிலங்களில் தற்பொழுது ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. தமிழகத்திலும் கூடுதல் கட்டுப்பாடுகளை அரசு அறிவித்து வருகிறது. இந்நிலையில் தற்பொழுது மூன்றாவது அலை துவங்கியது என்ற தகவல் வெளியாகியிருக்கு. அதாவது இந்தியாவில் கொரோனாவுடைய மூன்றாவது அலை துவங்கியுள்ளது என்று கொரோனா நிபுணர் குழு தலைவர் அரோரா அவர்கள் தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு வாரத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதை குறிப்பிட்ட அவர் மூன்றாம் அலை குறித்து யாரும் பயப்பட தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 15 முதல் 18 வயது சிறுவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதை வரவேற்ற அவர் நாட்டின் சுகாதாரத்துறை வலிமையடைந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கொரோனாவுடைய மூன்றாவது அலையுடைய தாக்கம் தொடங்கி இருக்கிறதா சொல்கிறாங்க நிபுணர்கள்லாம். ஏன்னா வந்து ரொம்பவே கடந்த சில மாதங்களாக குறைந்திருந்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை தற்பொழுது கடந்த சில நாட்களாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. ஸோ மக்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும், கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளையும் முறையாக பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது தொடர்பான அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.